என்ன பாக்குற? ஆளே மூஞ்சும் பாரு. உனக்கு என்ன பெரிய அழகு நினைப்பா? உனக்கு அவ்வளவு சீன்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப சுமாரான பையன்தான். நான் தான் போன போது பாவனு உன்ன போய் லவ் பண்ணி தொலைச்சேன். நமக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்காளே, போன உடனே அவளை பார்த்து ஆசையா நாலு வார்த்தை பேசுவோம், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? பெரிய இவ மாதிரி எல்லாரும் முன்னாடியும் யாருன்னே தெரியாத மாதிரி கண்டுக்காம நிக்கிற, என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற. ராஜிய பார்த்து பேசுன அத்தையும் உன்கிட்ட சொல்றாங்க, அப்ப கூட என் முகத்தை பார்க்காம திரும்பி நிக்கிற. அப்புறம் நான் எதுக்கு உன் முகத்தை பார்க்கணும்? நான் பார்க்க மாட்டேன். ராஜி, ஹாய். ஹாயா? ஏய், என்ன கழுத்து கடிக்கிற? வாட் இஸ் திஸ் ராஜி? ஹவ் ஆர் யூ ராஜி? நீ எதுக்கு இங்கலாம் வந்த? மீன் பார்க்கலாம் வந்தேன். மீன் அங்க இருக்கு. நான் ஒன்னும் குளத்துல இருக்க மீனை பார்க்க வரல, உன் அழகான முகத்துல இருக்கிற இந்த ரெண்டு மீனை பார்க்க வந்தேன். கண்ணு என்ன, மூக்கு என்ன, உதடு. போது, நிறுத்துறியா? ஏன் ராஜி, நான் உன் அழக வர்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன்னையே எனக்கு பிடிக்கல. ஏன்டா சொல்லும்? செல்லமோ இல்ல வெல்லமோ இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன பார்க்க போறன்ற சந்தோஷத்துல வந்து நீனா என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காம நீ பாட்டுக்கு திரும்பி நிக்கிற, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? கோச்சிக்காத ராஜி, எப்படியும் உன்னை பாக்குறதுக்காக எக்ஸைட் ஆகி வந்து நிப்பன எனக்கு தெரியும். சரி, கொஞ்ச நேரம் உன்னை கண்டுக்காம இருந்து உன வெறுப்பு ஏத்திட்டு அப்புறமா இப்படி வந்து தனிமையில கூல் பண்ணலாம் தான் அப்படி பண்ண. அது உனக்கு பிடிக்கலையா? நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணது தப்புதான். உன் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன், பேசாம போயிடு. ம், போக மாட்டேன். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. ஆனா எனக்கு உன்ன பிடிச்சிருக்கே. எனக்கு உன்னை பாக்குறது பிடிச்சிருக்கு, உன் கூட பேசுறது பிடிச்சிருக்கு, உன்னை காதலிக்கிறது பிடிச்சிருக்கு, உன் கைய பிடிக்கிறது பிடிச்சிருக்கு. இப்படியே சந்தோஷமா என் கடைசி மூச்சு வரலும் வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ராஜி, எனக்கு பயம் இருக்கும்ல. இப்ப இருக்க சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நீ ஆசைப்படுற விஷயம் நடக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏற்கனவே லட்சுமி குடும்பத்துல இருந்து சரவண மீனாட்சியை கல்யாணம் பண்ணதுக்கு எம்புட்டோ பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தீரவே இல்லை. போதா குறைக்கு இப்ப என்னெல்லாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. லக்ஷ்மி அவ பணத்தை முறை காட்டி நம்ம குடும்பத்தோட நிம்மதியவே கெடுத்துக்கிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு குடும்பத்தவே ரெண்டா உடைக்க பாக்குறா. இதுல அவ வீட்டுல இருந்து இன்னொரு சம்பந்தம் பண்றதுக்கு நம்ம குடும்பத்துல யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க. ஏ, அதுல எனக்கே விருப்பம் இல்ல. அதனால நீ மனசுல ஆசையை வளர்த்துக்கிறாத. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். பார்த்து நடந்துட்டேன்.